மேலாண்மை அரசு தொழில், மக்களிடமிருந்து குத்தகைக்கு நிலத்தை எடுக்கிறோம், பல ஆயிரம் ஏக்கர்ல எடுக்கிறோம், 30 ஆண்டுகளுக்கு எடுக்கிறோம், நிலத்தின் மதிப்பை மக்களுக்கு கொடுத்துறோம், விரும்பினா அவரே அதுல வேலை செய்யலாம், மாசம் சம்பளம் வாங்கிக்கலாம், வேலைன்னா வெளியில வீட்டிலே இருக்கலாம். இங்க ஆண்டான் அடிமை முறை, உயர்ந்த சாதி தாழ்ந்த சாதி, பண்ணை அடிமை, எந்த இலவும் கிடையாது. அரசாங்க விவசாயம் செய்து எல்லாருக்கும் சம்பளம். நீ ஆடு மாடு மேய்க்கிறதுனா இப்படி அமைக்க போற, 1000 ஏக்கர் பண்ணை இல்லாம் அதுவே மேய்ஞ்சிட்டு வரும். நீ கண்காணிப்பு கேமராவை பொறுத்திட போறோம், கணினி உட்கார்ந்து பார்த்துக்கிட்டு அது பாட்டுக்கு பண்ணையில பாலை பிச்சுறோம், பால்ல இருந்து நெய் எடுக்கிறோம், பாக்குவா தயாரிக்கிறோம், இன்சுலின் கட்டிகள் எடுக்கிறோம், மோர் வெண்ணெய் எல்லாம் தயாரிக்கிறோம், பாலை ஏற்றுமதி செய்யறோம், மாநில தேவைக்கு, பிற மாநில தேவைக்கு, பிற நாட்டின் தேவைக்கு ஏற்றுமதி செய்யறோம், கோடி கோடியா சம்பாதிக்கலாம். கரும்புல இருந்து எத்தனை பெட்ரோல், கரும்புல இருந்து வெள்ளம், கரும்புல இருந்து நாட்டு சக்கரை, 10,000 ஏக்கர்ல கரும்பு, 15,000 ஏக்கர்ல கரும்பு, ஒவ்வொரு மாவட்டத்திலையும் 10,000 ஏக்கர்ல கரும்பு, கரும்புல இருந்து சக்கரை எடுக்க அங்கே தொழிற்சாலை, அங்கிருந்து எத்தனை எடுக்க அங்கே தொழிற்சாலை, அங்கிருந்து சக்கரை எடுக்க அங்கே தொழிற்சாலை, 1000 பேருக்கு வேலை இருக்கும் பாருங்க. எள்ளு 10,000 ஏக்கர் எள்ளு, எள்ள இருந்து நல்லெண்ணெய் எடுக்கிற தொழிற்சாலை, அங்கே வேலை, எள்ள இருந்து புண்ணாக்கு, எள்ள இருந்து எள்ளு மிட்டாய், இனிப்பு, என்னென்ன வாயிருக்கோ அங்கே 1/2 கிலோமீட்டர் தொழிற்சாலை. நீ வேலைக்காக 15-20 கிலோமீட்டர் விட்டு வெளியிலே வர முடியாது, அங்கேதான் இருக்கணும். ரொம்ப படிச்சுட்டேன்பா, இங்க வாங்க உட்காந்துக்க. எத்தனை டன் எள்ளு விளையுது அதை கம்ப்யூட்டர்ல ஏத்து, எத்தனை டன் எள்ளு ஏற்றுமதி செஞ்சிருக்கான், எவ்வளவு எண்ணெய் ஆலைக்கு போயிருக்கு, எவ்வளவு எண்ணெய் வெளியில வந்திருக்கு, எவ்வளவு புண்ணாக்கு தயாரிச்சிருக்கான், எவ்வளவு இனிப்பு மிட்டாய் தயாரிச்சிருக்கான், இதையெல்லாம் ஏற்றி வச்சுக்கிட்டு ராம மகனே. ஐயா அதுக்கு மேலேயே நான் படிச்சுட்டேன், இங்க வாடா இதை எடுத்துக்கடா. இந்த வாரம் நம்ம எப்படி எள்ள விளைய வச்சோம்னு ஒரு காணொலி படம், அதை அப்படியே புத்தகம் தயாரிச்சுக்கிடுவோம். நல்லா இங்கிலீஷ் எல்லாம் பேசுவையா, பிரெஞ்சு எல்லாம் பேசுவையா, தூக்கிட்டு போடாத, போ பிரெஞ்சு பிரான்ஸுக்கு போடா, அமெரிக்காவுக்கு போடா, நாங்க எப்படி விலை இறக்கிறோம்னு காட்டுறா, மார்க்கெட்டிங் பண்றா, சந்தைப்படுத்திட்டு வாடா, இவனுக்கு சம்பளம் எப்படி எவ்வளவு வேலை இருக்கு பாருங்க. இங்க உட்காந்துக்கிட்டு இந்த விவசாயத்தை பார்த்துக்கிட்டு இருக்கவனுக்கு எள்ளுக்கு, எள்ளு செடியை வளர்க்குறவனுக்கு எதுக்கு இங்கிலீஷ், எதுக்கு படிப்பு, படிக்கல, நீ இதை பாத்துக்கறா சார், படிச்சுட்ட நீ இதை பாத்துக்க, ரொம்ப படிச்சுட்ட நீ அதை பாத்துக்க, கோடி கோடியா வளம் கிடக்கு, இதை விட்டுட்டு விவசாயம் அரசு பணியான படித்தவர்களுக்கும் படிக்காதவர்களுக்கும் அரசு வேலை, இனி படிக்காதவர்களே இல்லை என்ற நிலையை உருவாக்குவது அடுத்த வேலை. நமது சின்னம் விவசாயி, ஓட்டு பாருங்க ஓட்ட, அப்புறம் பாருங்க நாட்டை.